பிதா குமாரன் பரிசுத்தாவியின் திரியேக நாமத்தினாலே ஆமேன். இவ்வாலய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கர்த்தருடைய நாமத்திற்கு புகழ்ச்சி உண்டாக்கும் வண்ணமாகவும் ஞானப்பாட்டு 348 பாடுவோம். ஒப்பில்லாத திவ்ய அன்பே, மோட்சானந்த தேவரீர், எங்கள் நெஞ்சில் வாசம் செய்தே அருள் பூர்த்தியாக்குவீர். மாதயால இயேசுநாதா, அன்புமயமான நீர் நைந்த உள்ளத்தில் இறங்கி உம் ரட்சிப்பால் சந்திப்பீர் என்ற 348 ஞானப்படலை பாடுவோம். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். திரியேக பராபனாக கர்த்தாவே, தேவரீருடைய மேய்ச்சலின் ஆடுகளாகிய நாங்கள் உம்மை வணங்கி போற்றி
உமது திருவார்த்தையை கேட்டறிந்து கிருபையையும் ஆசீர்வாதத்தையும் பெறும்படி இங்கே கூடி வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உமது திருவார்த்தையை ஆவலோடு கேட்டு அதன் மூலம் ஆத்ம பலம் பெற்று எங்கள் வாழ்க்கையை உமது நாமம் மகிமைப்படும்படி பரிசுத்தமாய் நடத்த பரிசுத்த ஆவியானவரே கொண்டு எங்களுக்கு துணை செய்திருள்ள வேண்டுமென்று எங்கள் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமேன். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்ட சங்கீதம் 15 வசனங்களை மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 15. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான், ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். சேர்ந்து வாசிப்போம். தன் பணத்தை வட்டிக்கு கொடுக்காமலும் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்னென்னும் அசைக்கப்படுவதில்லை. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் இருக்கிறபடியே, ஆமென். மீண்டும் கடவுளுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகவும் தேவ ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கீர்த்தனையில் 166 கீர்த்தனையை பாடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமம் அதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே என்ற 166 கீர்த்தனையை பாடுவோம். சாற்றிடுவோம்
நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். திருத்துவ திருநாளுக்கு பின் வரக்கூடிய எட்டாவது ஞாயிறாக இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டக்கூடிய ஆரம்ப கீதத்தை நாம் மாறி மாறி பாடுவோம். திருத்துவ திருநாளுக்கு பின் வரக்கூடிய எட்டாவது ஞாயிறு. கடவுளே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டே இருக்கேரோ. கடவுளே, உமது புகழ் பூமியின் கலையாதனங்கள் வரையந்தோம். உமது வலது கரம் நிறை நீதி நிறைந்தது. கர்த்த மகத்துவமானவர், மிகவும் புகழப்பட தக்கவர். இவரே நம்முடைய கடவுள், மரண பரியந்தம் அவர் நம்மை பீதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவியானுக்கும் மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, பொறாமணத்தில் நமது இருதயத்தை திறந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆத்தம பசிதாகத்தோடு அவரது அளவில்லாத கிருபைக்காக சேர்ந்து மன்றாடுவோம். வாருங்கள். கிருபை இறக்கமுள்ள பிராபரனே, நாங்கள் பாவிகளாக பிறந்து மனதினாலும் வாக்கினாலும் செய்கையினாலும் மிகுதியான பாவங்களை செய்து முதல் நித்திய தண்டனைக்கே தகுதி உள்ளவர்களாக இருக்கோம் என்பதை ஒப்புக்கொள்கின்றோம். கத்தாவே, நாங்கள் மெய்யான விசுவாசமும் சுத்தறிவும் உள்ளவர்களாக உமக்கு ஊழியம் செய்யும்படி எங்கள் பாவகுணத்தை மாற்றி எங்களை சுத்திகரித்தாலும் த
தந்தையாகிய கடவுளே, எல்லாவற்றையும் படைத்தவரே, உம்முடைய மக்களாக எங்களுக்கு இறங்கும் இறங்கும், எங்களுக்கு கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்தலும். கிறிஸ்துவே உலக மீட்பரே, கெஞ்சி கேட்கிற எங்களுக்கு இறங்கும் இறங்கும், எங்களுக்காக கிருபை கூர்ந்து பரம தந்தையிடம் வேண்டுதல் செய்தலும். பரிசுத்த ஆவியானவரே, ஒன்றான சகாயரே, இந்த மக்களாக எங்களுக்கு இறங்கும் இறங்கும், எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்தலும். ஆமீன். இரக்கமுள்ள பராபரன் பாவிகளாக நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னிக்கின்றார். நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகின்றார். அவருடைய திருப்பெயரை நாம் அனைவரும் எழுந்து நின்று இரண்டாவது ஞான பாட்டின் மூலம் புகழ்ந்து ஸ்தோத்தரிப்போம். வாருங்கள். உன்னதில் இருக்கிற பராபரனுக்கு மகிமாயோ, பூமியிலே சமாதானமோ, மனித பேரிலே பிரியமோ உண்டாவதாக. கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை அன்றி வாழ முடியாத நாங்கள் உமது சித்தத்துக்கு இசைய எங்களுடைய வாழ்க்கை நடத்தும்படி நேர்மையானவற்றையே எப்போதும் சிந்திக்கவும் செய்யவும் கூடிய மனதை எங்களுக்கு கிருபியாக அளித்தரல வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்தாவியோடு என்று நிதி சரசாலக எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டி கொள்ளுகிறோம் சுவாமி.
திருத்துவ பண்டிகை பின் வரக்கூடிய எட்டாவது ஞாயிறாக இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கூடிய பழைய ஏற்பாட்டு பகுதி நிருப பகுதி சுவிசேஷ வேத பகுதிகளை வாசிக்க கவனமாய் கேட்போம். எரேமியா 15:19-21 எரேமியா 15:19-21 இதன் நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீழ்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய்ப்போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை இரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்றார். சேர்ந்து சொல்லுவோம். மகிமையுள்ள கர்த்தரே, தேவரீ பரிசுத்த, வல்லமையுள்ள கர்த்தரே, நீ பரிசுத்த, என்றென்னுள்ள கர்த்தரே, நீ பரிசுத்த. ஆமென். அந்தபடி இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கூடிய நிருப பகுதியை வாசிக்க கவனமாக கேட்போம். அது பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் ரோமர்கள் நிருபம் 8:12-17 ரோமர் 8:12-17 முடியும். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகள் அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகின்றார்களோ அவள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானது தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் அமைந்த வசனங்களை நமது இருதயங்களிலே நித்திய ஜீவனுக்கு என்ற திடம் அளித்து காப்பாராக. ஆமீன். கடவுள் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடப்போமானால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டவர்களாவோம். அவர் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எவ்வித பாவம் நீங்க நம்மை சுத்திகரிக்கிறது. அந்தபடி இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கூடிய சுவிசேஷ பகுதியை வாசிக்க கவனமாக கேட்போம். அது பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:15-21 மத்தேயு 7:15 துவங்க. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவள் ஆட்டுத்தோலை போத்துக்கொண்டு உங்களடைக்கு வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவருடைய கனியினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கின்றார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கனியிலே போடப்படும். ஆதலால் அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ பரலோகத்தில் பிரவேசிவான் அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்கிறார் என்பது. பிராமணி நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரா. ஓ
நாம் உலகம் எங்கிலும் உள்ள சகல கிறிஸ்தவ விசுவாசிகளோடு நாமும் ஒருங்கிணைந்தவளாய் நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்துக்குள்ள பிதாவாகிய பிராபன் விசுவாசிக்கின்றேன். அடு ஒன்றான குமாரனாக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். பசுதாவினால் கர்ப்பமாக உப்பவித்து கண்ணிமிடத்தில் பிறந்து பொந்தி பிள்ளத்துக்கு பாடுபட்டு சில அறைந்து மறித்து அடக்கமிடப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் மருத்துவ துடித்திருந்தார். பரமளத்துக்கு ஏறி சர்வத்துக்குள்ள பிதாவாகிய பிராபனுடைய வாழ்ந்துபட்டிருக்கிறார். அவடத்தில் ஜீவனில் ஒரு மருத்துவ நியாயந்திருக்க வருவார். பசுதாவினை விசுவாசிக்கிறேன். பொதுவான பசு சபையும் பசுனோட ஐக்கியமும் பாவமணிப்பும் மாம்சத்தில் நித்திய ஜீவனம் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமே. நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசம் இன்னும் மட்டுமல்ல நமது மரண மற்ற நிலையத்திற்கெல்லாம் தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமேன். அமருவோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியான வேலை இது. கடந்த நாட்களே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்தக்கூடிய ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக, பிறந்த நாட்களுக்காக, திரும்ப நாட்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். வாரி அநேக விசுவாசிகள் ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி அநேக செய்திகளை, குறுஞ்செய்திகளை அனுப்புகின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். விசேஷமாக கடந்த வாரத்திலே தனது பிறந்தநாளை கண்ட அருமையான மகன் ரூஃபஸ் சாமுவேலுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். கடவுள் கொடுத்திருக்கூடிய தாளந்தங்களை கர்த்தருக்கென்று பயன்படுத்துவோம். எல்லாவற்றுக்கும் மேலாக கடந்த நாட்களிலே சரீர சுகவீனம் மற்றும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய அருமையான மகன் சாமுக்காகவும் நாம் வேண்டிக் கொள்வோம். கர்த்தர் தொடர்ந்து இந்த ஜப வேலைக்கு நாம் ஆதாரமாக ஞானப்பாட்டு புத்தகத்திலே 130 ஞானப்பட்டேன் முதல் 3 சரணங்களை நாம் ஜப நிலையிலிருந்து பாடுவோம். நான் தேவரீதை கர்த்தரை துதிப்பை நடிகேன், எல்லோரின் முன்னுமையை அறிக்கை பண்ணுவேன். 130 ஞானப்பட்டேன் முதல் 3 சரணங்களை ஜப நிலையிலிருந்து நாம் பாடுவோம். மகா கிருபையும் இரக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் எங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய கரத்தை கொண்ட நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆண்டவராக நீர்தாமே, இம்மட்டுமா எங்களுக்கு கொடுத்தக்கூடிய ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவீகாரத்துக்காக நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீதாமே, இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்களை காணக்கூடியவர்கள், கடந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்களை கண்டவர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக திருமண நாட்களை கண்ட ஒவ்வொருவருக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக கடந்த 14 தங்களுடைய வாழ்க்கையிலே 30 திருமண நாளை கண்ட பிரகாஷ்குமார் ஜாய் பிரகாஷுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவராக நீதாமே, 30 திருமண வாழ்க்கையிலே நீர் கொடுத்து பாராட்டின நன்மையான ஈவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவராக நீதாமே சரீரத்தில் ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் தந்தலும். அதே போல் அவருடைய அருமையான மகன் ஜெபாஸுக்காகவும் டாக்டர் ஜெசிக்காக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான குடும்பத்தை நீர் ஆஸ்வதித்து வழிநடத்தி இப்படிப்பட்ட அநேக நன்மையான ஈவுகளை அவருடைய குடும்பத்தில் கண்டு உம்மை ஆராதிக்க, துதிக்க, ஸ்தோத்திரிக்க, மகிமைப்படுத்த உதவிச்சேன்மா கேட்கிறோம். விசேஷமாக கடந்த 16 தன்னுடைய பிறந்தநாளை கண்ட ரூஃபஸ் சாமுவேலுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான மகனை நீ பாதுகாத்தலும். கொடுக்கப்பட்டிருக்கூடிய தாளந்துகளை ஆண்டவராக உமக்கென்று பயன்படுத்தும் போது தாளந்துகளை விருத்திக்க செய்வேன்மா கேட்கிறோம். படிப்பதற்கு நல்ல ஞானத்தை தாரும். வகுப்பிலே முதல் தரமான பிள்ளையாய் விளங்குவதற்கு உதவி செய்தலும். ஆண்டவராக நிதமாக அருமையான பெற்றோருக்கு ஒரு ஆஸ்வதிக்கப்பட்ட பிள்ளையாய் விளங்கட்டும். ஆண்டவராக நிதமாக சரீரத்தில் சுகவீனமாக இருக்கக்கூடிய அவருடைய தந்தைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக நீதாமே உதவி செய்தலும்.
பதினெட்டாம் தேதி தனது பிறந்த நாளைக்கான ஆன் கெசியாவுக்காக வேண்டிக் கொள்கிறோம். கள்ளக்குறிச்சியிலிருந்து ஆருமையுள்ள சகோதரி, நீ கண்ணோக்கை பார்த்து ஆசுவதித்து மீண்டுமாக நீ கொடுத்துருக்கூடிய இந்த பிறந்த நாள் சரீரத்திலே பலத்தையும் சுகத்தை தாரும், முழங்காலிகளில் இருக்கக்கூடிய வலிகளை நீக்கி போடும். அருமையான குடும்பத்தை நீ ஆஸ்வதிக்கணுமா கேட்கின்றோம். அதே போலவே 19ஆம் தேதி தனது பிறந்தநாளை கண்ட ஜோனத்தான் ஜெரேமியா தனது வாழ்க்கையில் இரண்டாவது பிறந்தநாளை காணக்கூடிய இந்த அருமையான மகனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான குழந்தையை ஆஸ்வதித்தலும், அருமையான பெற்றோர்கள் ஜான், ஜபராஜ், சீலியா, கரோலினுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக உமது கிருபை அவளோடு கூட தங்கியிருக்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக சரீரத்தில் சுகவீனம் முற்று மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நவநீத அம்மாவுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நம்ம பரிபூர்ணமான ஜீவனை சுகத்தையும் பலத்தை தந்தலும், உமது கிருபை தாங்கட்டும், வழி நடத்தும். ஆண்டவராக நிலமே அதே போலவே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சார்ல்ஸ் டேனியலுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நிலமே கேன்சர் 4th stage என்று சொல்லி அவர்கள் கொடுக்கக்கூடிய எல்லா விதமான மருத்துவ சிகிச்சைகளையும் ஆண்டவராக நிலமே அங்கீகரித்து என்னால் செய்யக்கூடாத ஒரு அற்புதமான காரியம் உண்டோ என்று சொல்லி அதிசயமாகங்களை செய்யக்கூடிய ஆண்டவர் எங்களுக்கு தெய்வமாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். விசுவாசத்தோடு எங்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் என்று சொன்ன அருமையான குடும்பத்து மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கேன்சர் வியாதிகள் நீங்கட்டும், ஆண்டவராக இருந்து கிருபை தாங்கட்டும். இப்படி இப்படி கேன்சர் வியாதியினால் பாதிக்கப்பட்டக்கூடிய ஒவ்வொரு சகோதரிகளையும் சகோதரிகளையும் ஆண்டவராக இருந்து கத்தில் ஒப்படைக்கிறோம். அதே போலவே ஆல்பர்ட் சாலமோனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே சிஎம்சி வெள்ளூரில் இந்த வயதான காலத்திலே ஆண்டவராக நீதாமே அருமையான தகப்பனுக்கு நீ சரீரத்தில் சுகத்தை பலத்தை தர வேண்டுமா கேட்கிறோம். அதே போல திருமதி ராஜகுமாரி விமலனாளருக்காக வேண்டிக் கொள்கிறோம். மங்களம் வில்லியர்ஸுக்காக வேண்டிக் கொள்கிறோம். லத்தா ஃபென்னுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நிலமே ஒவ்வொருவரையும் நீ பாதுகாத்து எடுத்துக்கொள்ளக்கூடிய எல்லா விதமான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸை நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்துமா கேட்கிறோம். அதே போல அருமையான சகோதரர் நெல்சனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். சரீரத்தில் இருக்கக்கூடிய உபாதைகளை நீக்கி போடும், பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களை செய்து ஆண்டவராக நீதாமே நான் உன்னை விட்டு விலகுதுமில்லை கைவிடுதுமில்லையே சொல்லி அருமையான சகோதரியை வழிநடத்தணுமா கேட்கிறோம். அதே போலவே கடந்த நாட்களிலே சரீரத்தில் சுகவீனமுற்று மருத்துவமனையிலிருந்து அருமையான மகன் சாமுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான மகனை ஆசுவத்தலும், ஊழியத்தினுடைய பாதைகளிலே உமக்கென்று உண்மையோடு ஊழியம் செய்யும்போது ஆண்டவராக நம்ம நிறைவான ஆசுவத்தை தருவதற்கு உதவிச்சனமாக கேட்கின்றோம். அதே போலவே ஆண்டவராக நீதாமே அருமையான குடும்பத்து மக்கள் ஒவ்வொருக்காக வேண்டிக் கொள்கிறோம். தன்ராஜ் நவநீதாமாவுக்காக வேண்டிக் கொள்கிறோம். நவநீதாமா ட்ரிபிளம்ல அட்மிட் ஆகி இருக்கும்போது இறுதிய துடிப்புகளை சீராக்க வேண்டுமா கேட்கின்றோம். வயதான காலத்திலே தன்ராஜ் ஐயா ஐயா அவர்களுக்கு உதவி செய்தலும், அதே போலவே டேனியல் தங்கப்பிரகாசம் அவர்களுக்காக நேசகுமாரி அம்மாவுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலே கண்களுக்கு பார்வையும் கால்களுக்கு பலத்தையும் கொடுத்து அநேகருக்கு ஜெபிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கேன்னு நன்றி செலுத்துகிறோம். அருமையான சகோதரர் பாப் லாசர்ஸ்க்காக வேண்டிக் கொள்கிறோம். தனது வாழ்க்கையிலே ஆண்டவராக நிலமே ஒரே ஒரு சிறுநீரகத்தை வைத்து இத்தனை நாட்களாக தனது வாழ்க்கையை நடத்துவதற்கு உதவி செய்ததுக்குன்னு நன்றி செலுத்துகின்றோம். மொழியில் ஏற்பட்ட சிகிச்சையிலும் ஆண்டவராக நிலமே கூட இருந்து எழுந்து நடமாடி தானாகவே கார் ஓட்டி செல்வதற்கு நீ செய்திருக்கூடிய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான பிள்ளைகளோடு இருக்கும்போது பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை வளப்படுத்த வேண்டுமா கேட்கிறோம். அதே போல டாக்டர் கனகராஜ், ஜேன் கனகராஜுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நிலமே வயதான காலத்திலே கண்களுக்கு பார்வையும் கால்களுக்கு பலத்தையும் கொடுத்து ஆண்டவராக நிலமே உற்ற துணைவராக பாதுகாவலராக இருந்து வழி நடத்தும். அதே போலவே ரெவரன் சாம் ஐயாசாமி அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவருடைய துணைவியாரை ஆசுவத்தலும், விசேஷமாக ஆண்டவராக நிலமே செய்து வரக்கூடிய பணிகளையும் உதவி செய்கிறோம். டாக்டர் ஜெயபால் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக மீது கிருபை தாங்கட்டும். அருமையான மங்களமாமாவுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் கமலாமாவை ஆஸ்வதிங்க. அதே போலவே பாக்கியம் ஜேம்ஸ் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். வயதான காலத்திலே கண்களுக்கு பார்வை கொடுத்து ஆண்டவராக நிலமே யாதொரு தீமையான காரியங்களை நேரிடாமல் உமது ஆஸ்வாத்திரிய கரம் தாங்கட்டும். அதே போலவே எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன சச்சிதானந்த் அவர்களுக்காக, அவருடைய மகளுக்காக, அவருடைய பேத்திக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். சரீரத்தில் சுகத்தையும் பலத்தையும் தந்தலும். கிறிஸ்டபிளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவருடைய அருமையான பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டக்கூடிய ஞான ஸ்நானத்தின் மூலமாக பிள்ளைகளை ஆண்டவராக நீதாமே ஆஸ்வதித்ததுக்காக நன்றி செலுத்தும், தொடர்ந்து பாதுகாத்தலும். அதே போல பிரார்த்தனா சாமியுடைய பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். கெசியாவுக்காக ஆண்டவராக நீதாமே கரன் கேலிட்டாக்காக வேண்டிக் கொள்கிறோம். பிள்ளைகளை ஆண்டவராக நீதாமே உமது கரத்தில் தாங்கி ஏந்தி தப்பி வைத்து சுமக்க வேண்டுமா கேட்கிறோம். ஜோகனையும் சூசனையும் நீங்கள் ஆஸ்வதிங்க. அருமையான குடும்பத்தை வழி நடத்துங்க, பாதுகாப்பு அருளுங்க. ஜோன் சில்வியா பிரேம லூது சாமிக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக உமது கிருபை தாங்கட்டும். அதே போலவே தனது குடும்பத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க முடியாக கேட்டுக்கொண்ட அருமையான சகோதரி ஜிடி நிர்மலாக்காக வேண்டிக் கொள்கிறோம். உமது கிருபை ஆஸ்வத்திரிய கரம் அவளோடு கூட தங்கியிருக்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீதாமே நாங்கள் கேட்ட ஒவ்வொரு காரியத்துக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே மருத்துவமனையில் ஆற்றுவார் தேற்றுவார் இல்லாமல் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் உமது கிருபை தாங்கட்டும், வழி நடத்தும், பாதுகாப்பு அதிலும். துதிகளின் ஸ்தோத்திரத்தை கவனத்தை மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி,
ஆமேன். கர்த்தர் உங்கள் போக்கையும் உங்கள் வரத்தையும் இது முதல் கொண்டு என்னைக்கு ஆசுவத்து காப்பாராக. மீண்டும் கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் வண்ணமாகவும், கர்த்தருடைய செய்திக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும் வண்ணமாகவும் ஞானப்பாட்டு 196:1-4 கவிகளை பாடுவோம். என்னிடத்திலே படிக்க வாருங்கள் என்று நித்திய ஜீவனாயிருக்கிற இயேசு சொல்லி போதிவிக்க வந்திருக்கும் போதகர் இரட்சகருமானவர் என்ற 196 ஞானப்பாடலை 1-4 கவிகளை பாடுவோம். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்தும் நம்மளுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அமர்வோ. இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டக்கூடிய தியான பகுதி, அது சற்று நேரத்துக்கு முன்பாக பீடத்தருகே வாசி கேட்ட சுவிசேஷ பகுதியே. மத்திய எழுதின சுவிசேஷம் 7 15 துவங்கி, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவள் ஆட்டுத்தோலை போத்துக்கொண்டு உங்களிடத்துக்கு வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள், அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கின்றார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினிலே போடப்படும். ஆதலால் அவருடைய கனிகளினாலே அவளை அறிவீர்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ
பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்கிறார் என்பது. நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜபம் செய்வோம். மெத்த அசுத்த நானே சுத்தாவே கொண்டென்னையே, மெத்த அசுத்த நானே சுத்தாவே கொண்டென்னையே, சித்தாவை தென்றோ சுத்தம் செய்வீரே சத்திய பரிசுத்தனே, சித்தாவை தென்றோ சுத்தம் செய்வீரே சத்திய பரிசுத்தனே. நல்லாவி ஊற்றும் தேவா நகனி நான் தர நித்தோதி பாட, நல்லாவி ஊற்றும் தேவா நல்லாவி ஊற்றும் தேவா, வெந்தே கோஸ்தே நாளிலே உந்தனாவேந்தேரேந்தேகோஸ்தே நாளிலே உந்தனாவேந்தேரே, இந்த விழாயில் இறங்கிடுவீரே விந்தை செய்வின்னாவி, இந்த விழாயில் இறங்கிடுவீரே விந்தை செய் பரிசுத்த ஆவியானவரே, உமை விசுவாசிகரங்கள் நெஞ்சை நிரப்பது அன்பின் தீயை முட்டிடலாம். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்குள் குடிச்சதுக்கு தேவரி எங்களுடைய பரிசுத்த வசனத்திலே பரிசுத்த மக்களுடைய வசனமே சத்திய சுவாமி ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான விசுவாசிகளே, ஒருவேளை நீங்க கேட்கலாம், ஏன் பாஸ்டர் போன வாரம் ஆன்லைன் சர்வீஸு நடத்தலை? அநேக தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு கேட்டார்கள். நாங்கள் அவர்களுக்கு சொன்னோம், உங்களுக்கு சொல்கிறோம், அருளுரை முடிந்த பிறகு கவனமாய் கேளுங்கள், அருளுரைக்கு முடிந்த பிறகு உங்களுக்கு சொல்கிறேன். திருத்துவ பண்டிகை பின்வரக்கூடிய முதல் 5 ஞாயிற்றுக்கிழமைகள் அழைப்பு காலிங், கர்த்தர் எப்படி அழைக்கிறார் என்பதை குறித்து திருத்துவ பண்டிகை பின் வந்த முதல் 5 ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம். திருத்துவ பண்டிகை பின் வரக்கூடிய 6 ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 10 ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எச்சரிப்பு வார்னிங், ஒவ்வொரு வாரமும் 6 வாரம், 7 வாரம், இன்னைக்கு 8 வாரம், எது என்ன வார்னிங் சொன்னால், வசனம் சொல்கிறது கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இதுதான் எரேமியா 23:16-19 வசனமும் அதை தான் சொல்கிறது, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்க. சரிங்க, இந்த கள்ள தீர்க்கதரிசியா இவர் நல்ல தீர்க்கதரிசியா எப்படிங்கன்னு அவங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் நமக்கு வரும். நல்லவரா கெட்டவரா, யாருடைய நெற்றியிலும் எழுதி ஒட்டி வைத்திருக்கல, இது ரொம்ப நல்லவர் இவர் ரொம்ப கெட்டவர், ரொம்ப நல்லவர் மாதிரி இருப்பார் ஆனால் ரொம்ப கெட்டவராக இருப்பார், பார்க்குறதுக்கு ரொம்ப கெட்டவர் மாதிரி இருப்பார் ஆனால் ரொம்ப நல்லவராக இருப்பார், அது எப்படிங்க ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொன்னால், வேதவசனம் சொல்கிறது கள்ள தீர்க்கதரிசிகள் நல்ல தீர்க்கதரிசிகளுக்கும், இதை தான் போன வாரம் பாடின படி வாக்கியத்தில், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை காண்பீர்கள், யார் உண்மையான ஊழியக்காரன் என்பது. அதே போல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கள்ள தீர்க்கதரிசி நல்லது, இன்னைக்கு உங்ககிட்ட காசு இருக்கு, இந்த காசை இது நல்ல காசா கெட்ட காசா,
இது அரசாங்கம் அடித்த காசா இல்லை தீயவர்கள் அடித்த காசா எப்படி கண்டுபிடிச்சிவிங்க? அதை கீழே போட்டால் அது ஒரு சத்தம் கொடுக்கும். அந்த சத்தம் கள்ள காசில் வராது, நல்ல காசில் தான் அந்த சத்தம், நல்ல சத்தம் வரும். அதே போலவே ரூபா நோட்டில் நல்ல ரூபா நோட்டு எது, கள்ள ரூபா நோட்டு எது என்று சொல்லி இந்த தீயவர்கள் அடிக்கக்கூடிய நோட்டுகளை அரசாங்கம் அடிக்கக்கூடிய நோட்டுக்கும் சில வித்தியாசங்களை கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு தெரியும் இந்த சூழ்நிலையில் ஏதோ ஒன்று ஒரு மாற்றம் இருக்கும், நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடுவில் ஒரு மாற்றம் இருக்கும். அதே போலவே கர்த்தருடைய ஊழியத்திலும் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் நல்ல தீர்க்கதரிசிகளுக்கும் ஒரு மாற்றம் இருக்கும். அதனால தான் வேதவசனம் சொல்கிறது, ஒன்று யோவான் 4:1 சொல்ல, பிரியமானவர்களே உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசி தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, இது நல்ல தீர்க்கதரிசியா கெட்ட தீர்க்கதரிசியா என்பதை சோதித்தறியக்கூடிய வரம். அதனால தான் 1 Cor 12:10 சொல்கிறது, வரங்கள் உண்டு சோதித்தறிவதற்கு வரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். உங்களுக்காக வசனத்தை வாசிக்கிறேன், 1 Cor 12:10. வேறு ஒருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறு ஒருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறு ஒருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறு ஒருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறு ஒருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இது நல்ல ஆவியா கெட்ட ஆவியான்னு அந்த ஆவிகளை பகுத்தறியக்கூடிய வரம் கொடுக்கப்படுகிறதா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உங்களை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகின்றேன், நீங்கள் ஆடுகள், உங்களை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகின்றேன். இப்போ இது வந்ததில் எது ஓநாய் எது ஆடு எப்படி கண்டுபிடிப்பது? சாத்தானுக்கு அநேக வரங்கள் உண்டு, அவனும் நல்லா சொல்லுவான், நிறையா சொல்லுவான், அவனும் தீர்க்க தரிசனம்லாம் சொல்லுவான், அவனுக்கிட்டே இருக்கு. எப்படின்னு சொன்னா, மோசே பார்வனுடைய அரண்மனையில் அற்புதங்களை செய்யும்போது யம்னேயும் பிரமேயும் என்று சொல்லக்கூடிய மந்திரவாதிகள் மோசே செய்தது போல செய்தார்கள். கடைசியில் உடனே ஒன்று தான் செய்ய முடியல, பேன்களை உருவாக்க முடியல. அப்போதான் அவங்க சொன்னாங்க, இது தேவனுடைய விரல் என்று சொன்னார்கள். இதை குறித்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்போ சாத்தானுக்கு அநேக வரங்கள் உண்டு, அவைகளும் அற்புதம் செய்யும். அதனால சாத்தான் செய்த அற்புதத்தை கண்டு அவனுக்கு பின்னாடி நம்ம போகக்கூடாது. ரோமருக்கு எழுதின நிருபம் 16:13-14 வாசித்தா, பார்வன் அரண்மனையிலும் மோசேயின் அற்புதத்துக்கு நிகரான அற்புதங்கள் செய்யப்பட்டது. இன்னைக்கு நம்ம பார்த்தோம் சொன்னா, ஆவிகள் என்று சொன்னா அந்த ஆவிகள் 3 விதமான ஆவிகள் உண்டு. நமக்கு நல்லா தெரியும் பரிசுத்த ஆவி, 2வது நமக்கு தெரிந்தது அசுத்த ஆவி, 3வது ஒரு ஆவி இருக்கு, என்ன ஆவினா மனுஷ ஆவி, மனுஷனுடைய ஆவி. இந்த 3 ஆவிகளையும் பகுத்து அறியக்கூடிய வரம், இதை தான் யோபுவினுடைய மனைவி அவளுக்கு இருந்தது மனுஷ ஆவி. வசனத்தை வாசிக்கிறேன், 2:9. அப்பொழுது அவன் மனைவி அவளை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கின்றீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். தேவனை தூஷித்து ஜீவனை, இது யாருடைய ஆவினா மனுஷ ஆவி. நீ எதுக்கையா உயிரோடு இருக்க, செத்துப்போ. ஒருவேளை அவளால் பார்க்க முடியல போல புருஷனை, அதனால எதுக்கு நீ செத்துப்போ, நிம்மதியாக இருப்ப, அப்படி சொன்னாளா என்று தெரியாது. இது மனுஷனுடைய ஆவி. 2வது ஆவி தீய ஆவி, அசுத்தாவி. இந்த அசுத்தாவி தாவீதினிடத்தில் வந்தது, 1:21:1 சாத்தான் இஸ்ரேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரேலை தொகையிடுகிறதுக்கு தாவீதை ஏவி விட்டது. இது அசுத்தாவி. யோபினுடைய மனைவிக்கு இருந்தது மனுஷ ஆவி, தாவீதுக்குள் புகுந்தது அசுத்தாவி, சாத்தானுடைய ஆவி. 3வது ஒரு ஆவி இருக்கு, என்ன ஆவின்னு சொன்னா 1 Kings 22:22 பொய்யின் ஆவி என்று
மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. பொய்யின் ஆவி வசனத்தை உங்களுக்காக வாசிக்கின்ற, எதினால் என்று கர்த்தர் அதை கேட்டார், அப்பொழுது அது நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீ போய் போதனை செய்து அப்படியே நடக்க பண்ணுவாய், போய் அப்படி செய் என்றார். இந்த பொய்யின் ஆவி இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, சில பேர் பேசினாலுமே பொய்யாதான் பேசுவாங்க. கூட இருக்கவங்களுக்கு தெரியும் பொய் அப்படியே பேசுறாரு, புழுகிறான் அப்படின்னு நல்லா தெரியும். ஒருவர் யாராவது ஒருவர் ஒன்று சொன்னா அதை கேட்டுக்கிட்டு அதை மிகப்படுத்தி அதை அதிகப்படுத்தி பொய்யாய் பேசுவார். இப்படி ஒரு ஊழியக்காரர் எப்ப பார்த்தாலும் ஊழியத்தில் இப்படி அதிகமான பொய்களை பேசிக்கொண்டிருந்தார். ஒரு நாள் அவருடைய மனைவி சொன்னாங்களாம், நீங்க செய்யறது கத்தருக்கு பிரியம் இல்லை, நீங்க அப்படி பொய் பேசக்கூடாது, பிரசங்க பீடத்திலேருந்து பொய்யெல்லாம் பேசக்கூடாது என்று சொன்னான். உடனே அவர் சொன்னார், நான் என்னம்மா பண்ணுறது, அது என் வாயில் வந்துடுது. அப்போ அவர் சொன்னது தான், இனி நீங்கள் அப்படி பொய் பேசும்போது நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன், நான் இரும்புவேன், இரும்பின உடனே நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஓஹோ நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அடக்கியிருக்குங்க அப்படின்னு சாரின்னு சொல்லிட்டு அவரும் கேட்டுக்கிட்டார். ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு, பிரசங்க பீடம் போனார். அன்னைக்குள்ள செய்தி, சிம்சோன் 300 நரிகளை பிடித்து வாலோடு வால் கட்டுவது குறித்து ஒரு செய்தி கொடுக்குறான். அவர் சொல்ல ஆரம்பித்தார், கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அந்த காலத்தில் நரியெல்லாம் வாலெல்லாம் ஒவ்வொன்றத்துக்கும 100 அடி நீளம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த அம்மா அங்கேருந்து அப்படின்னு கணச்சாங்களாம். உடனே சொல்ல, இல்லை இல்லை 100 அடி இல்லை, 75 அடி நீளம் இருந்தது. திரும்ப அந்த அம்மா அப்படின்னு முழங்கினாங்க, இல்லை இல்லை 75 அடி இல்லை, 50 அடி இருந்துச்சு அப்படின்னா. திரும்ப அந்த அம்மா அப்படின்னு இரும்பி இருக்காங்க. உடனே நீ என்ன தான் இரும்பினாலும் சரி, அது அந்த 50 அடி தான் அப்படின்னு சொன்னாராம். இது விளையாட்டாக சொல்லப்பட்டாலும் சில பேர் வந்திருக்கிறது, 5 பேர் 10 பேர் வந்திருப்பாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, ஆலை நிரம்ப வந்திருந்தார்கள், வந்தது 100 பேர் வந்திருப்பாங்க, 1000கணக்கான மக்கள் வந்தார்கள். இதெல்லாம் அதிகமாக மிகைப்படுத்தி கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை சொல்வது, இதுதான் இந்த பொய்யின் ஆவியை இந்த மிகையா என்று சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி சொல்லுகின்றார். புதிய ஏற்பாட்டு புத்தகத்திலே பரிசுத்தாவியை பற்றி நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துக்கு யோவான் சுவிசேஷம் 1 48வது வசனம் சொல்கிறது. அதற்கு நாத்தான்வேல், நீர் எப்படி என்னை அறிவீர் என்றான். அதற்கு இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். எப்படி? பரிசுத்தாவினுடைய வரம். இன்னொரு காரியம் சொல்லப்படுகிறது, லூக்காளுடைய சுவிசேஷம் 13:16 வசனம். ஏசாமி கோயிலுக்கு வராரு, கோயிலுக்கு வந்தால் அங்கே ஒரு அம்மா இருக்கிறாங்க, கூன் விழுந்த அம்மா, 18 வருஷமாக கூன் விழுந்தவங்க, அவங்கள சுகமாக்கும் போது லூக்கா 13:16, இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாக இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். 13:11. அப்போது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கிருந்தாள், அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இப்படி ஜென்ம சாபம் உள்ள மனுஷன் ஆவிக்குரிய காரியங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆவிக்குரியவர்கள் அதை ஆராய்ந்து நிதானிக்கின்றார்கள். இது உண்மையாவே நல்லது தானா, இது சத்தியந்தானா, இது கள்ள போதனையா, கள்ள தீர்க்கதரிசியா என்பதை புரிந்து கொள்வார்கள். இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை பேதுரு அப்போஸ்தலனுக்கு நடைபெற்ற ஒரு காரியம். என்ன காரியம் என்று சொன்னா, அப்போஸ்தல நடைமுறை புத்தகம் 5:3, 8:23 வசனத்துல பேதுரு சொல்கிறார், சாத்தான் உங்கள் இருதயத்தை நிரப்பினது என்ன? புருஷ மஞ்சாதி ரெண்டு பேர் சேர்ந்து போய் பேசுறாங்க, ஜாடிக்கேத்த மூடி புருஷனோக்கு போய் பேசுறான், அதுக்கேற்ற மாதிரி பொண்டாட்டியும் பேசுறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு பேரும் வீட்டில் பேசி வச்சுட்டு வந்திருக்காங்க, இவ்வளோதான் வித்திங்களா? ஆமா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இதை பேதுரு கண்டுபிடிக்கின்றார். இன்னொரு சம்பவம் சொல்லப்படுகிறது, சீமோன் அனனியா சப்பிராலை போல சீமோன் மாய வித்தியக்காரன், நான் யார் கை தலையில கை வைக்கிறேனோ அவனுக்கு பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வர வேணும், நான் வேணா உங்களுக்கு நிறைய பணம் கொடுக்குறேன்,
உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போகக்கூடாது என்று சொல்லி அவனை விரட்டுகின்றார். இந்த சூழ்நிலையில இன்னைக்கு நாம் சில காரியங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால தான் 1 Corinthians 2:13-14 சொல்கிறது, ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவை ஆனதால் அவைகளை அறியமாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். இன்னைக்கு ஒரு காரியத்தை ஆராய்ந்து நிதானித்து இது சரியா தவறா என்று கண்டுபிடித்தாதான் கள்ள தீர்க்கதரிசியார் நல்ல தீர்க்கதரிசியார் என்று சொல்லப்படும். அதனால தான் நான் சொன்னேன், அப்போஸ்தலன் நடப்பின் புத்தகம் 5:3 நாம் வாசிக்கும் போது, பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரியத்தில் உன் பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்தாவினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? இன்னொரு சம்பவம் சொன்னேன், சீமோன் என்று சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் சொன்னேன், 8:23, நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றான். ஆகவே இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன? அவருடைய கனிகளை கவனியுங்கள். அவருடைய கனி, அதுதான் வசனம் சொல்லு, முள்ளு செடியில் முள்ளு பழம் தான் இருக்கும், கெட்ட கனிகள் கெட்ட மரத்தில் தான் இருக்கும். கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது, நல்ல மரம் கெட்ட கனிகளை தர மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்கும். இந்த சூழ்நிலையில் தான் அவருடைய கனிகளை நீங்கள் பாருங்கள். மத்தியான சுவிசேஷம் 7:16-18 வரைக்கும் வாசிக்கும் போது, முச்செடி திராட்சை செடி, கள்ளிச்செடி ஆப்பிள். யாராவது கள்ளி செடியில் போய் ஆப்பிள் பழத்தை பறிக்கலாம் இல்லைன்னா பிளம்ஸை பறிக்கலாம் என்று சொல்லி நினைப்பார்களா? அதனால தான் யாக்கோபு 3:11-18 வரைக்கும் வாசிக்கும் போது, ஒரே ஊற்று கண்ணிலிருந்தும் தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? ஒரு கிணத்துல நல்ல இனிப்பான தண்ணியும் கசப்பான தண்ணியும் வருமா? வராது இல்லையா? அதை போல நீங்கள் நிதானித்து ஆராய்ந்து பாருங்கள். அநேக தங்களுக்கு வர வேண்டும் என்று கேட்கின்றார்கள், நிறைய பேர் ஜபிக்கிறாங்க, உபவாசம் ஜபிக்கிறாங்க, கண்ணீர் விட்டு ஜபிக்கிறாங்க, முழங்கால்லேருந்து ஜபிக்கிறாங்க, வேதத்தை வாசித்து ஜபிக்கின்றார்கள், அதிகாலையில் ஜபிக்கின்றார்கள், அநேக தங்களுக்கு வர வேண்டும் என்று கேட்கின்றார்கள், யாருமே கனிகள் வேண்டும் என்று கேட்பதில்லை. ஆவியின் கனிகள் 9, இந்த ஆவியின் கனிகள் 9 கனிகள் வேண்டும் என்று சொல்லி யாரும் கேட்பதில்லை, அதை விரும்புவதும் இல்லை. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொதுமை, சாந்தம், தயவு, எச்சம், இவைகளை அவர்கள் பிரியப்படுவதில்லை. வாரத்துக்காக, வரத்துக்காக உபவாசம் இருக்கின்றார்கள், கனிக்காக யாரும் உபவாசம் இருப்பதில்லை. இனி உங்களுடைய வாழ்க்கையில் வரம் வேண்டும் என்று கேட்பதை விட ஆவிக்குரிய கனிகள் வேண்டும் என்று சொல்லி கேளுங்க. ரோமர்களின் நிருபம் 12:3 வாசித்தா, உங்களில் எவனாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகுந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். எனக்கு என்ன தகுதியோ அதை தான் நான் பார்க்கணும், என் தகுதியை மிஞ்சி நான் எதுவும் செய்யக்கூடாது. எனக்கு கத்த பாடக்கூடிய தாளந்து கொடுத்தா நான் பாடணும், நான் போய் இசைக்கருவியை வாசிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு இசைக்கருவி வாசிக்க தெரியாது. எனக்கு அருளுரை ஆற்ற வேண்டும், எனக்கு தாளந்துகளை கொடுத்துக்கிறான்னு சொன்னால் அருளுரை ஆற்ற வேண்டும், நான் போய் பாடக்கூடாது, எனக்கு பாட தெரியாது. ஆகவே அதனால வசனம் சொல்கிறது, Romans 12:3, உங்களில் எவனாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணாமல் அவன் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாசத்தின் அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனா என்ன வேண்டும். இதற்கு நல்ல ஒரு உதாரணம் அப்போஸ்தலர்களின் புத்தகம் 12:21-23 வரைக்கும் ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 12:21, ஏரோது ராஜாவுக்கு பிரசங்கம் பண்ணணும்னு ஆசை வந்தது. என்னடா கண்டவனும் பிரசங்கம் பண்ணுறான், இந்த கலிலேயால படிக்காத இந்த மீன் பிடிக்கிற பேதுரு எல்லாம் பிரசங்கம் பண்ணுறான், நான் எவ்வளோ பெரிய கற்று அறிந்த மேதாவி, ஆகவே நான் பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துருச்சு. சீஷர்களைப் போல அவரும் பிரசங்கம் பண்ணினார், படித்தவன் இல்லையா, அவனும் பிரசங்கம் பண்ணினான். குறித்த நாளிலே ஏரோது
ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசத்தின் மேல் உட்கார்ந்து அவளுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்போது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினாலே உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழு புழுத்து செத்தான். இந்த ஜனங்க இருக்கிறாங்களே, தங்களுக்கு வேணும்னா ஒருத்தர் நல்லா மேலே தூக்குவாங்க, தங்களுக்கு பிடிக்கலன்னா எவ்வளவுக்கு அந்த பாலத்தில் தள்ளினமோ அவ்வளோ தள்ளுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஏரோத் ராஜாவை உயர்த்தி பேசினார்கள், இது மனுஷ சத்தமா, ஐயோ தேவனுடைய சத்தம். இப்போ என்ன நடந்தது, கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழு புழுத்து செத்தான். ஏன் இந்த சம்பவம், அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாததுனால். இன்னைக்கு அநேக சூழ்நிலைகளை என்னை பார்த்து சொல்லுவாங்க, நல்ல செய்தி கொடுத்தீங்க, நல்லா இருந்தது. உடனே சொல்லுவான், எல்லாமே கடவுளுக்கு மகிமை, ஆல் க்ளோரி டு காட், நான் ஒன்றும் இல்லை, கர்த்தர் கொடுத்துருக்கூடிய தாளத்தை கர்த்தர் கொடு. இப்படி சாத்தா நமக்கு கொடுக்கும்போது கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவது, அதை தான் இதை எப்படி அறிவது, செய்தினால, சொல்லுனால, பிரசங்கத்தினால, தீர்க்கதரிசினால, எது என்பதை அறிவது. நல்லா தெரிஞ்சுக்குங்க, வசனத்துக்கு முரண்பட்டு ஒருத்தர் கூறினா நம்ப வேண்டாம். வசனத்துக்கு புறம்பாக ஒரு காரியத்தை அவர் கூறினார் என்று சொன்னா அதை நம்பக்கூடாது, வரம்பு மீறுதல். இதைதான் 1 யோவான் 4:3 சொல்கிறது, மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல, வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே, அது இப்போது உலகத்தில் இருக்கிறது. யார் ஒருவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லாமல் தங்களுடைய காரியங்களை செய்கின்றார்களோ அது அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி. அதனால தான் யோவான் ஸ்நானகன் சொன்னார், நான் சிறுக அவர் பெருக வேண்டும். யோவான் ஸ்நானகன் சொன்னது, நான் சிறுக வேண்டும், என்னில் இயேசு பெருக வேண்டும். பவுல் சொல்கின்றார், நான் இனி நான் அல்ல, அவரே கிறிஸ்து, அவரே எனக்குள் ஜீவன். இன்னைக்கு இந்த மாதிரியான காரியங்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், ஊழியத்தோடு போட்டி போடுதல், ஊழியத்தோடு போட்டி போடுதல். மற்ற ஊழியத்தை பார்த்து போட்டி போடக்கூடாது. அவர் பத்திரிக்கை ஆரம்பிச்சாரா, நானும் பத்திரிக்கை ஆரம்பிக்கணும். அவர் ஹோம்ஸ் ஆரம்பிக்கிறாரா, நானும் ஹோம்ஸ் ஆரம்பிக்கணும். ஒன்று சில்ட்ரன்ஸ் ஹோமு, இல்லைன்னா ஏஜ்டு ஹோமு, ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கணும். அவர் டிவி ஒளிய ஆரம்பித்தாரா, நானும் டிவி ஒளிய ஆரம்பிக்கணும். அவர் ஜப கோபுரம் ஆரம்பித்தாரா, நானும் ஜப கோபுரம் ஆரம்பிக்கணும். அவர் ஜப மண்டபம் கட்டினாரா, நானும் மண்டணும். அவர் ஜப மாலை கட்டினாரா, ஜப மாலையை நானும் உருவாக்க வேண்டும். கிறிஸ்து அப்படி ஒரு பொய்யான குற்றச்சாட்டு, கிறிஸ்துவுக்கு அப்படி ஒரு பொய்யான குற்றச்சாட்டு ஏற்பட்டது. என்ன குற்றச்சாட்டுனா, இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் கொடுக்கிறார் என்று சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு வந்தது. இயேசாமி யாருக்குமே ஞானஸ்தானம் கொடுக்கல. இதை யோவான் எழுதின சுவிசேஷம் 4:1-2 தெளிவாய் சொல்கிறது. அப்படி எதுவுமே அவளுக்கு கொடுக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், மத்திய எழுதின சுவிசேஷம் 5:37 வாசிக்கும் போது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்க. இதுக்கு மிஞ்சினதெல்லாம் பாவம் என்று வேதவசனம் சொல்கிறது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லுங்க. மத்தேயு 5:37. அப்படி என்று சொன்னால், எந்த ஒரு செய்தியும் வசனத்துக்கு அப்பாற்பட்டு இருந்தால் அதை நம்ப வேண்டாம், அது கள்ள தீர்க்க தரிசனம். அது நானே சொன்னாலும் சரி, அது கள்ள செய்திகள், கள்ள ஊழியம். கனியினால் பரனை பணியினை அறியலாம், கனியினால் என் பணியினை அறியலாம், பணியினால் பரனை அணுகலாம், என்னுடைய பணியின் மூலமாக கடவுளை நாம் நெருங்கலாம், பரனை பணியினால் மகிமைப்படுத்தலாம். மீண்டும் சொல்கின்றேன், கனியினால் பணியினை அறியலாம், பணியினால் பரனை அணுகலாம், பரனை பணியினால் மகிமைப்படுத்தலாம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கோ நல்ல தீர்க்கதரிசிகளுக்கோ நாம் வேறுபாடுகளை காண்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் துணை செய்வாராக. ஆமென். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, இம்மட்டுமாய் நீ பாதுகாத்த நமது கிருபைகளுக்காக இறக்கத்துக்காக கூடான கூடிய நன்றிகளை துதிகளை நாங்கள் ஏறெடுக்கின்றோம். இந்த காலங்க கட்டங்களிலே அந்தி கிறிஸ்துனுடைய ஆவி பரவி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில்
எது நல்ல ஆவி, எது தீய ஆவி, எது மனுஷ ஆவி என்பதை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு பகுத்தறியக்கூடிய வரத்தை தாரும், உதவி செய்யும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமே. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவன் அன்பும் பரிசுத்த அவருடைய ஐக்கிய மாசுவா வழி நடத்தலாம் சதா காலத்திலும் நம் அனைவரோடும் இன்று இருப்பதாக, ஆமே. அறிவிக்க வேண்டிய ஒரு சில அறிவிப்புகள். இன்று ஆலய ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து விசுவாசிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து யூடியூப் இணையத்தில் கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எங்களுடைய ஆலய ஆராதனையை பங்கு பெற முடியும். ஒவ்வொரு ஞாயிறும் காலை 8:30 தமிழ் ஆலய ஆராதனை ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. ஆன்லைன் சண்டே ஸ்கூல் ஞாயிறுதோறும் சரியாக காலை 10:00 யூடியூப் இணையத்தில் கேஸ் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஞாயிறு பள்ளியிலே நீங்கள் பங்கு பெற முடியும். உங்கள் பிள்ளைகளை அதில் பங்கு பெறும்படி உற்சாகப்படுத்துங்கள். இன்று ஆன்லைன் மூலமாக லைவ் டெலிகாஸ்ட் கண்டு கத்தரை ஆராதித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தற்காலிகமாக வெள்ளிக்கிழமை மாலை ஆலய ஆராதனை நிறுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திருத்துவ பண்டிகை பின் வரக்கூடிய 9வது ஞாயிறு அனைத்து காரியங்களுக்காக ஜெபிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். பாஸ்டர் ஆரம்பத்தில் சொன்னீங்க, முடிக்கும் போது நான் சொல்றேன் ஏன் போன வாரம் இல்லை அப்படின்னு. போன வாரம் அருமையான மகன் சாமுக்கு சரீரத்திலே சுகவீனமுற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தா. ஆகவே ஆன்லைன் செய்வதற்கு ஆட்கள் இல்லை, அதனால் ஆன்லைன் சர்வீஸ் தடைப்பட்டது. அநேகர் உங்களுடைய வருத்தத்தை தெரிவித்துகள், இந்த நாளிலே நாங்கள் கோயிலுக்கே போக முடியல என்று சொல்லி. இனி அப்படிப்பட்ட காரியங்கள் வராதபடிக்கு நீங்கள் எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். சாத்தானுடைய சோதனைகளும் போராட்டங்களும் அதிகம் உண்டு. ஊழியங்கள் வளர வளர அவனுடைய எதிர்ப்புகளை அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஆகவே இனி அருமை மகனுக்கு யாதொரு தீமையான காரியங்களும் நேரிடாதபடி பாதுகாத்து பராமரித்து வழி நடத்தக்கூடிய ஆண்டவருடைய கரங்களிலே இந்த ஊழியத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். மீண்டும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் வண்ணமாக 196வது ஞானப்பாடல் 1-4 கவிகளை பாடுவோம். அப்பொழுது நம்முடைய காணிக்கைகளையும் கர்த்தருக்காக கொடுப்போம். சரி, 292வது ஞானப்பாடல் 1-4 கவிகளை பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நமது காணிக்கையும் கர்த்தருக்கென்று படைப்போம். சபையின் அஸ்திவாரம் நல்மீட்பர் கிறிஸ்துவே, சபையின் ஜன்மாதாரம் அவரின் வார்த்தையே. தம் மனவாட்டியாக வந்ததை தேடினார், நமக்கு சொந்தமாக மறித்ததை கொண்டார். 292வது ஞானப்பாடல் 1-4 கவிகளை பாடுவோம். Thank you.
கிருபை மிரக்கமில் நல்ல ஆண்டவரே, இந்த கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டதையே நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு காணிக்கைகளாக படைக்கின்றோம். ஆண்டவராக நீதாமே கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் நல்ல தீர்க்கதரிசிகளுக்கும் உமக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுடைய விஸ்தியாசை காணக்கூடிய வரத்தைங்களுக்கு தாரும். அந்த கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டதே ஆண்டவராக உமக்கென்று படைக்கும்போது ஆண்டவராக நீதாமே காணிக்கைகளையும் படைத்தருடைய அருமையான மக்களுடைய இருதயத்துடைய விருப்பங்களை நிறைவேற்றி ஆசுவத்தை தர வேண்டுமாங்களா? அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சு கொண்டாடுகிறோம் சுவாமி, ஆமேன். தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோகத்தில் உள்ள பிதாவே, எங்களை மீட்டுக்கொண்ட அருமை இரட்சகரே, பராபரனே, உலகத்தில் நீ சம்பாதித்த உம்முடைய திருச்சபை ஆட்கொண்டு கண்ணோக்கி பார்த்த ஆசுவதியம், முக்கியமாய் உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய திருச்சபைகள் அனைத்தையும் ஆசுவதித்தலும், அனைத்து திருச்சபைகளுடைய பேராயர்களையும் போதகர்களையும் ஊழியர்களையும் சுவிசேஷங்களையும் பரிசுத்தாவில் நிரப்பி அவள் எடுக்கக்கூடிய அனைத்து பிரயாசங்களையும் கையிட்டு செய்யும் அனைத்து ஊழியர்களையும் வாய்க்க செய்யும். கிராம பகுதியில் செய்யப்படும் ஊழியர்களுக்காகவும் பிற சமயத்து மக்கள் மத்தியில் செய்யப்படும் ஊழியர்களையும் கண்ணோக்கி பார்த்து ஆசுவதியும். நாங்கள் எப்போது உண்மையான அன்புள்ளம் கொண்டவர்களாக பிறரை நேசிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். அறுவடை மிகுதி வேலையாட்களை கொஞ்சம் என்று எங்களுக்கு உணர்த்தின் ஆண்டவரே, அது ஊழியத்துக்கு உண்மையோடு தன்னை அர்ப்பணித்து ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்களையும் அவளுக்கு போதனை செய்யக்கூடிய ஆசிரியர்களையும் உமது பரிசுத்தாவினால் அவளை நிரப்பி பாடுகள் மத்தியிலே அவர்கள் உம்மை விட்டு விட்டு பின்வாங்கலாம். துன்பத்தை ஏற்று ஊழியம் செய்ய கற்பியும். இன்னும் ஊழியர்களை எழுப்பு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்களை அழைத்து கொண்டு வாரும். அவளும் ஆசுவாத்தை பெறட்டும். எங்கள் உலகத்தில் உள்ள அதிகாரிகள் அவளுக்கு வேண்டிய சகல நல்ல ஆலோசனை தந்தாலும் அநீதி என்று தெரியக்கூடியதை அவள் உணர்ந்து நல்ல ஆட்சி நடத்த உதவி செய்தலும்.
எங்கெல்லாம் அநீதங்கள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் நல்வழிப்படுத்த அவர்கள் எடுக்கும் தீர்மானங்களை ஆசிரியத்திலும். முதலாவது நாங்கள் எங்கள் பாவங்களை விட்டு விலகுவோம். எப்போதும் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தலும். எங்கள் அருகில் உள்ள ஏழை மக்கள், வறுமையில் இருப்போர், சரீர சுகமற்று இருப்போர், கர்ப்பவதிகள், மரணப்படுக்கையில் போராடக்கூடியவர்கள், கடன் பிரச்சனைகள், வேலையின்றி தவிப்போர், உமை பின்பற்றியதனால் சிறைச்சாலையில் இருப்போர், இவள் ஒவ்வொருவரையும் பசுத்தாவினை கொண்டு சகல ஆறுதலின் தேர்தலையும் கொடுத்தலும். பரலோக தகப்பனே, நாங்கள் எப்போதும் பாவம் செய்ய தூண்டப்படும் போது உம்மிடத்திலிருந்து எந்த விதமான நன்மையை பெற்றுக்கொள்ள தகுதியற்றவர்கள் என்பதை அறிந்து எங்களை மீட்டுக்கொண்ட இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எங்கள் அனைத்து பாவங்களையும் மன்னித்தலும். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பெருவெள்ளங்கள், எதிர்பாராமல் ஏற்படும் துன்மரணங்கள், துணிகரமான பாவங்கள் இவ்விலக்கு எங்களை விலக்கி காத்தலும். பூமி எப்போதும் தன் பலனை கொடுக்கவும், பயிர்கள் செழித்தோங்கி வளரவும், நாங்கள் எங்களுடைய அன்றாட பிழைப்புக்கு வேண்டியது எங்களுக்கு கொடுத்து எங்களை உடைய ஆசுவாத்தினால் எங்களுடைய சந்ததியை தழைத்தோங்க எங்களுக்கு உதவி செய்யணுமா. எங்களை மீட்டுக்கொண்டு எங்கள் ரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமேன். பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே, நாம பசுதப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமன்களை செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக, அண்ணல் அப்பத்தின்று தாரம் என் கடன் நாளைக்கு நாம் அணிக்கிறது போல என்ன பாட்டிலும் மண்ணியம் எங்களை சூரியனுக்கு பிரவேசிக்கப்படாதும் தெரிந்து லட்சத்துக்கொள்ளும் ராஜ்ய வல்ல மகிமை என்ன நிக்கமே சுவாமி, ஆமேன். கத்தரானவர் உங்களோடு இருப்பாராக, கத்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக, கத்தரானவர் தமது திருமுகத்தை உன்னில் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக, கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருவாராக. துதி பாடலாக ஞானப்பாட்டு 12 பாடுவோம். பாடி வேத போதனை கேட்டு ஜெபிக்க அன்பான கர்த்தர் இப்போ கிருபை செய்ததாலே நம்மை வான ஊனால் போஷித்ததற்காக அவரை துதிப்போமாக. ஞானப்பாட்டு 12 பாடுவோம். Thank you.
ஜெபம் செய்வோம். அளவற்ற இரக்கமுள்ள ஆண்டவரே, தேவரீர் வெளிப்படுத்தின சத்தியத்தின் மூலம் நாங்கள் இரட்சிப்பை பெறும் வழியை எங்களுக்கு காட்டினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் காட்டி அருளின வழியிலே நாங்கள் செம்மையாக நடந்து மரணம் மட்டும் உமை பற்றும் விசுவாசத்தில் நிலைத்து நின்று கடைசியில் மோட்ச ராஜ்யத்தை அடைவதற்கு வேண்டிய ஆத்ம பலத்தை எங்களுக்கு அருள வேண்டுமென்று பணிவுள்ள மனிதோடு உம்மை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதிரு. ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் கிறிஸ்து இயேசுலந்த சிந்தையே உங்கள் அனைவரோடு மீண்டும் நிற்பதாக. ஆமேன். சுவாமி கிருபியாயிரும், கிறிஸ்துவே கிருபியாயிரும், சுவாமி கிருபியாயிரும். ஆமேன். பிராபனுக்கு ஸ்தோத்திரம்.